ஹாய் எவ்ரிவன், ஐம் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாக்கா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 8th சாப்டரான த டேல் ஆஃப் த மெலன் சிட்டி தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை விக்ரம் செத். இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ஒரு வேர்ஸ் ஃபார்ம்ல தான் எழுதிருக்காங்க, அதாவது ஒரு போயட்டிக் ஃபார்ம்ல தான் எழுதிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் சார்ந்த அன்ரியலிஸ்டிக் அண்ட் அன்பிலீவபிள் கான்செப்ட் தான். இந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய கிங், மினிஸ்டர், வாய்ஸ் மேன் அண்ட் காமன் பீப்புள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபூலிஷா ரெடிகுலஸா தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. யாருமே அவங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டரிக்கல் மூட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டோரியோடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிங் வந்து பல்லக்கில் ஒரு யானை மேல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆர்ச்ல அவருடைய க்ரோன் இடிச்சு அந்த க்ரோன் கீழே விழுந்துருது. அதை பில் பண்ணவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம கிங் முடிவு பண்றாரு. அதனால அதை கட்ட சொன்ன சீஃப் பில்டருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. பட் அவர் என்ன சொல்றாரு, அந்த சீஃப் பில்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்மென்ஸ் மேல கை காட்டுறாரு, அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. ஒர்க்மென் வந்து மேஷன்ஸ் கை காட்டுறாங்க, மேஷன் வந்து ஆர்கிடெக்ட் கை காட்டுறாங்க. கடைசியில ஆர்கிடெக்ட் யார சொல்றாரு, அவர் கடைசியில் தப்பிச்சாரா இல்லையா, யாருக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்றதுதான் மீதி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ். வாங்க இந்த ஸ்டோரி அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். ஒரு காமெடியா தான் இருக்கும், இதுல வந்து லாஜிக்கலா ரொம்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க, காமெடியா தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கிங், ஆர்கிடெக்ட், வாய்ஸ் மேன், இடியட், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேம் எல்லாம் சொல்ல இந்த மாதிரி தான் சொல்றாங்க ஜென்ரலா. சரி வாங்க இந்த ஸ்டோரி அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். இந்த ஸ்டோரியை அப்படியே ஒரு மூவி மாதிரி பாக்கிறதுக்கு முன்னாடி ரைட்டர் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். டேல் ஆஃப் த மெலன் சிட்டி ரிட்டன் பை விக்ரம் செத். He was born on 20th June 1952. அவருக்கு இப்ப 67 இயர்ஸ் ஆகுது. கொல்கத்தாவில் தான் இருக்காரு. இவரு பத்மஸ்ரீ அவார்ட் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. இவர் ஒரு இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் போயட். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம கிங் வந்து என்ன பண்றாரு, அவருடைய நேம் எல்லாம் எதுவும் சொல்லல. கிங் வந்து இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கிங் வந்து என்ன சொல்றாரு, பப்ளிக் கர்வ்ட் ஸ்ட்ரக்சர் ஆர்ச் ஒன்று வந்து பில்ட் பண்ண சொல்றாரு மேஜர் ரோட்வேஸ்ல மக்களுக்காக. கிங் சொல்லிட்டாருன்றதால அங்க இருக்கக்கூடிய ஒர்க்மேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று பில்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த பில்ட் பண்ண ஆர்ச்ச நம்ம கிங் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாக்க வராரு. அவர் வந்து அந்த யானை மேல இருக்கக்கூடிய பல்லக்குல தான் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இருக்க முடியும் அந்த ஆர்ச் என்ன ஆகுது, அவரும் தலையில இருக்கக்கூடிய அந்த கிரவுன் வந்து இடிச்சு அவர் கீழே விழுந்துருது. கீழே விழுந்துருது நம்ம கிங்குக்கு ரொம்பவே ஷேம்ஃபுல்லா ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்பிளேஸ்டா ஃபீல் பண்றாரு. உடனே அவர் கோவத்துல என்ன சொல்றாரு, இந்த ஆர்ச்ச பில்ட் பண்ண சீஃப் பில்டர்ஸ் யாரோ அவங்களை வந்து தூக்கல போட்டுறணும், அவங்களை வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு. இப்ப அந்த ரோப்ஸ் அண்ட் கேலோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடுறாங்க தூக்கல போடுறதுக்காக. இப்ப அந்த சீஃப் பில்டர்ஸையும் அங்க கூட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த சீஃப் பில்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓ கிங் இது எங்க ஃபால்ட் கிடையாதுன்னு ரொம்ப வந்து பிளீசிங் வாய்ஸ்ல, இது எங்க ஃபால்ட் கிடையாது, ஒர்க்மென்ஸ் ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் பில்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே நம்ம கிங் என்ன சொல்றாரு, எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து ஒர்க்மேன் வந்து தூக்கல போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க, இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்றது சொல்லிடுறாரு. உடனே ஒர்க்மென்ஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களை தூக்கல போட சொன்ன உடனே இந்த ஒர்க்மென்ஸ் என்ன சொல்றாங்க கிங் கிட்ட, கிங் இந்த பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலா இருக்கு, அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராங் சைஸ்ல இருக்கு, ரொம்ப குட்டியா இருந்தது, அதனாலதான் வந்து இது குட்டியா வந்துருச்சு அப்படின்றத வந்து அந்த ஒர்க்மென்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அந்த பிரிக்ஸ் எல்லாமே மேக் பண்ணது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மேஷன்ஸ் தான். சோ வந்து அவங்க அந்த ஒர்க்மென்ஸ் வந்து இந்த மேஷன் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்ட உடனே நமக்கு எங்க என்ன சொல்றாரு, அந்த மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அவங்கள தூக்கல போடலாம் அப்படின்றது சொல்லிடுறாரு. இப்போ மேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பயந்துட்டே வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த பயத்தோடய என்ன சொல்றாங்க, கிங் இதுக்கு நாங்க காரணம் கிடையாது, இது எல்லாத்துக்குமே ஆர்கிடெக்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட பிளேம் பண்றாங்க இந்த மேஷன்ஸ் எல்லாம். உடனே நம்ம கிங் என்ன சொல்றாருன்னா, யார் ஆர்கிடெக்ட், இது ஐடியா எல்லாம் யார் கொடுத்தது, அந்த ஆர்கிடெக்ட கொண்டு வாங்க தூக்கல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் சொல்றாரு. அங்க ஆர்கிடெக்டும் வராரு. ஆர்கிடெக்ட் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, யுவர் மெஜஸ்டி அதாவது கிங், நான் உங்ககிட்ட இந்த பிளான வந்து காட்டும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆல்டர் பண்ணது நீங்க தான், நீங்க தான் அதுல இருந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க, சோ அதனாலதான் அது வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங்க பிளேம் பண்றாரு. இப்போ நம்ம கிங் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காம் பர்சன் தான், எப்பயுமே வந்து கோவப்பட மாட்டாரு. இது இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவர் இதை கேட்ட உடனே அவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவமா இருக்காரு. நம்ம கிங்குக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாததால அவர் வந்து ஒரு வைஸ் மேனை வந்து கூப்பிடுறாரு அட்வைஸ்க்காக. அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு வைஸ் மேனை வந்து தேடுறாங்க. கடைசியில ஒரு வைஸ் மேனும் வராரு, அவரை வந்து ராயல் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, அதாவது கிங் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு. அந்த வைஸ் மேனால ப்ராப்பரா நடக்கவும் முடியல, கண்ணால பார்க்கவும் முடியல. சோ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த வைஸ் மேனை வந்து தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வைஸ் மேன் ராயல் கோர்ட்டுக்கு வந்த உடனே எல்லா விஷயத்தையும் வந்து கிங் சொல்றாரு. அந்த வைஸ் மேன் வந்து என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா கல்பிரிட்ட வந்து பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்ட அந்த வைஸ் மேன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆர்ச்சியே வந்து தூக்கல போட்டுருங்க அப்படின்றத சொல்றாரு. நம்ம கிங்கும் வந்து அது சரி அமைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச்சை வந்து கூக்கிட்டு வந்து அந்த ஹேங் பண்ண சொல்றாங்க. பட் அங்க இருந்த கவுன்சிலர் ஆர் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ராஜா தலையை தொட்ட ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஹேங் பண்ண முடியும், அதாவது அந்த ராஜா தலையில தானே அது இடிச்சது இல்லையா அந்த ஆர்ச்சை, சோ அதனால அந்த ஆர்ச்சை எப்படி நம்ம வந்து தூக்கல போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ம கிங்குக்கும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம கிங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்காரு. வேற வழியே இல்லாம கிங் என்ன பண்றாரு, சரி ஓகே இந்த விஷயத்தை வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணிடலாம், இதோடைய வந்து ஃபைனல் டிசிஷனை வந்து நம்ம அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நேஷன்
சுச்சுவேஷன் அங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே என்னன்னா கண்டிப்பா ஒரு ஹேங்கிங் வேணும், யாரையாவது வந்து பனிஷ் பண்ணிட்டு இமீடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும்போது நம்ம கிங்கால வந்து அதை வந்து மறுக்க முடியல. ஆல்ரெடி நம்ம கிங் வந்து அந்த நூஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. அதாவது நூஸ்னா என்னன்னா அந்த ஹேங்கிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை தூக்கு போடுறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹைட்டா வச்சிருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய எல்லா மென்ஸும் தூக்குக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அந்த கயிறு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. சோ ஒரு ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய பீப்பிள் ஒரு ஒருத்தவங்களா வந்து அந்த நூஸ் அதாவது அந்த தூக்கு கயிறு கிட்ட வந்து நின்று பாக்குறாங்க. அவங்களுக்கு அது வந்து மெஷர் பண்ணி பாக்குறாங்க, கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. யாருக்குமே கரெக்டா இல்ல, ஒரே ஒருத்தருக்கு தான் கரெக்டா இருக்கு அந்த டால் அந்த ஹைட்டுக்கு. அது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம கிங். அவர் கழுத்துக்கு தான் வந்து அந்த தூக்கு கயிறு கரெக்டா இருக்கு. சோ வேற வழியே இல்லாம எல்லாரும் என்ன பண்றாங்க, கிங்கையே வந்து தூக்குல போட்டுறாங்க. இப்பதான் அங்க இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டருக்கும் சாட்டிஸ்பைடா இருக்கு. அதாவது யாரோ ஒரு பத்தவங்க பனிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிங்கையே தூக்குல போட்டுட்டு அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் லாங் லிவ் த கிங் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு அவரே தூக்குல போட்டுட்டு சொல்றாங்க. சோ இப்ப இருக்க அவங்க சிட்டிக்கு வந்து கிங்கே இல்லாததால அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, அந்த கேட் அந்த சிட்டி கேட்ல ஃபர்ஸ்ட் யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க யார கிங் சொல்றாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல வந்து அமைன் பண்றாங்க. சோ இதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேட் வழியா யார் ஃபர்ஸ்ட் போவான்னு சொல்லிட்டு. கடைசியில அந்த கேட் வழியா போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடியட், ஒரு பெகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடியட் தான் வந்து அந்த கேட் சிட்டி கேட்டை ஃபர்ஸ்ட் வந்து தாண்டான். சோ எல்லா காட்ஸும் வேகமா போய் அவர் கிட்ட போயிட்டு ஹூ இஸ் த கிங் ஹூ இஸ் த கிங் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யார் நெக்ஸ்ட், யார் கிங்கா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் அந்த இடியட் என்ன சொல்றான்னா அ மெலன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் அவன் மெலன் சொல்றானா, அவங்க கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டாலுமே அவன் மெலன் தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து மெலன்ஸ் பிடிக்கும். சோ இப்போ அந்த இடியட் வந்து மெலன்ஸ் சொன்னதால வேற வழியே கிடையாது. சோ அந்த மெலன்ஸ் தான் வந்து கிங்கா மாத்தணும். நம்ம மினிஸ்டர்ஸும் என்ன பண்றாங்க, ஒரு மெலன்ஸ்க்கு வந்து இந்த கிரவுன் எல்லாம் வச்சு கிங்கா வந்து கொண்டாடுறாங்க. மெலன்ஸ்க்கு ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா அதோட பிளேஸ்ல உட்காந்து வச்சிருக்காங்க. யாராவது எப்படி வந்து உங்க கிங் வந்து ஒரு மெலனா இருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த எல்லா கஸ்டமரி சாய்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவா அவங்க கிட்ட சொல்றாங்க மக்கள் எல்லாம். அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் ஒரு மனுஷனா இருக்கிறத விட ஒரு மெலனா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்றத மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பீஸ் அண்ட் லிபர்ட்டியை வந்து யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் பிசினஸஸ் யாருமே வந்து கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அவங்க க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அதனாலேயே இந்த சிட்டியோட நேமே வந்து டேல் ஆஃப் மெலன் சிட்டி அப்படின்றத மாதிரிடாங்க. சோ இதனாலதான் இந்த ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா த டேல் ஆஃப் த மெலன் சிட்டின்றது வந்தது. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.